राधा इवर यार तेरीमा राज वंशो पेरिय लक्षाधिपति पेर कुलशेखर पट्टवरायर एनक्कु मामा मोर मामा इदु राधा इल्ल इल्ल इदु राधा कलई अरसि इदु उंग अम्मा एन पेर शंभग वडिवु वांगे पोय पक्कत्तुल उक्कार एन्ना कविदासन गुणशेखर உங்களுக்கு அவரே தெரியுமா என்ன அவர் கறிமுகப்படுத்தி இருக்கீங்களா அந்த மகா கவிய பார்க்கணும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படினு எனக்கு ரொம்ப ஆசை சுருக்கமா சொல்ல போனா நான் அவர் பைத்தியம் அவனும் பைத்தியமா தான் இருக்கா தன்னுடைய சொந்த அறிவை இழந்து பரிதாபத்துக்குரிய பைத்தியமா இருக்கா நீங்க என்ன சொல்றீங்க அந்த பெரிய கவிய பெத்த தகப்பன் நான்தாம்மா அம்மா உங்ககிட்ட ஒரு உதவிக்காக நான் வந்திருக்கேன் अच्छा उन्मान मटमेंटा उसेपड़ान मरदा तवर वीट मरमला वर चल वह नीवानी निजमा मरमग्यम राधा मनविया नीचे
இங்க வரமா எவமா சுய புத்தியோட இருக்கான் பண்பை இழந்தவனை விட பைத்தியக்காரன் எவ்வளவோ மேல் அம்மா உலகம் போற்றக்கூடிய ஒரு கவிஞரை உங்க மக காப்பாத்தினா எவ்வளவு பெரிய புண்ணியம் அதை யோசிச்சு பாத்தீங்களா அம்மா அழாதம்மா உன் மனசுக்கு விரோதமா நான் என்னைக்கு எதை செய்திருக்கேம்மா அம்மா அம்மா நீ ரொம்ப உயர்ந்த பொண்ணுமா உன்னை எப்படி பாராட்டுறது எனக்கு தெரியல வடிவு வக்கீல வச்சு ஒரு ஒப்பந்தம் எழுதிடுறேன் நாளை கார் அனுப்புறேன் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட நீங்க ரெண்டு பேரும் வாங்க ஐயா ஒரு வார்த்தை என் பொண்ணு வளர்ந்த குடும்பத்துல கலங்க இருக்கலாம் ஆனா அவகிட்ட எந்த கலங்கமும் கிடையாது இத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மனிதர்களுக்கு பயப்படலனாலும் தெய்வத்துக்கு பயப்படுற பட்டவரையர் பரம்பரையை சேர்ந்தவம்மானா உங்க பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் கவலைப்படாதீங்க இந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க எல்லாம் சரியா எழுதிச்சுமா பேசினபடி முன்பணம் 2000 ரூபாய் வாங்கி வேலு ஐயா இருக்காரா இருக்காருங்க வாங்க வாங்க இவர் தான் தர்மலிங்கம் ஆசிரம் வேலையா கலெக்டர் பார்க்க போயிட்டேன் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு பரவாயில்ல இவர் அநாத பெண்கள் விடுதலுடைய தலைவர் ஊருக்கு உழைக்கிறதே இவருடைய தொழில் எனக்கு தூரத்து வரவு என் மனைவி சாந்தவல்லிக்கு அண்ண முறை வக்கீல் சார் தர்மலிங்க கிட்ட ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கிக்கீங்க நீ வாமா ராதா வரம்மா குலசேகரனுடைய அம்மா வணக்கம் நீ வா இவன் என்னுடைய மூத்த மக பேர் தனசேகரன் இதுதான் இந்த வீட்டு லட்சுமி என் மூத்த மருமக அமிர்தவல்லி அமிர்தா நான் சொன்னேனே அந்த பொண்ணு ராதா அழகான பேர் பார்க்கும் போதே அவங்க அடக்கம் தெரியுது வாமா ஆமா பெரிய ராஜ பரம்பரையில் வந்திருக்காங்க ஆர்ட் எடுத்து வரவேற்கும் உள்ள போனா நீ வாமா அப்பா இதையெல்லாம் வாச பக்கமா கூட்டிட்டு வாமா பின்வழியா கூட்டிட்டு போங்கப்பா ரூமுக்கு வெளிப்பக்கமா தாப்பா போட்டிருக்கிறோம் வா ராதா இதுதான் உன்னுடைய அறை உங்க உனக்கு வேண்டிய சௌரியம் எல்லாம் இருக்கு ராதா இந்த டார்ச் லைட் எதுக்காக தெரியுமா ஒருவேளை என் மகன் குணசேகரன் உங்ககிட்ட முரட்டுத்தரமா நடந்துகிட்டா இந்த டார்ச் வெளிச்சம் முகத்துல படும்படியா அடி பயத்துல தன்னால அடங்கிடுவான் ராதா என் வீட்டாரையெல்லாம் எடுத்துக்கிட்டு தாமா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஓ மானத்தையும் என் கௌரவத்தையும் நீதான் காப்பாற்று ரொம்ப நன்றிம்மா நான் வரேன்
பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும் கவியர்களே வணக்கம் இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கவியரங்கம் சாதாரண கவியரங்கம் இல்லை இதுக்காக சொர்க்கத்திலிருந்து பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் நானே நேரா போய் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா மேடை மேல எவ்வளவு பெரிய ஆளுங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அம்மை பாட்டி கம்பர் பாரதியா பாரதிதாசன் எல்லாரும் இதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்கிறாங்க பாட்டி பாத்தீங்களா கூட்டமே வராதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் எண்ணு வந்தார்கள் யார அசு வச்சு இன்னும் சினிமா குட்டா இது கவியரங்கம் இப்போது அம்மை பாட்டி அவர்கள் காதலை பற்றி பாடுவார்கள் முருகா ஞான பண்டிதா கைத்தடி ஒன்றும் கிழவி தன்னை காதலை பற்றி பாடுக என்று தம்பி படித்தான் இளமை கவிகள் பலரும் இருக்க இனிக்க பாடும் திறமும் இருக்க பழுத்த இலை நான் பச்சை நாட்களை பாடினால் சுவைதான் கூடியே வருமோ எனவே 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 மாறிய காதல் என வாழ்த்தி முடிக்கிறேன் பாத்தியா தெரியும நீ தான் பாதியிலே நிறுத்திடுவ அடுத்தபடியாக நம்முடைய மறைதாசன் அவர்கள் பாடுவார்கள் ஐயா வாங்க என்னத்த பாடுறது அதான் எல்லாரும் பாடிட்டான் இருந்தாலும் பய சொல்லிவிட்டான் அதனால பாடுறேன் ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தனில் பட்டு தெரித்தது மானின் விழி ஐயா 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 நீங்க வாழ்கையா உங்க பாட்டு உங்க பாட்டு தான் ஐயா பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன் மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன் கவிஞர்களுக்கெல்லாம் தாசம் தாசாதி தாசம் கவிதாசம் குலசேகர் அவர்கள் காதை பற்றி பாட போகிறார்கள் எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க காதர் 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 சலாம் பாய் உங்களை கூப்பிட உட்காருங்க காதர் 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 போட்டா நான் உண்மையை சொல்லட்டுமா சொல்லுங்க வந்த கவிதை பாடுவேன் ஜம்மா ஜம்மா வா 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 போதுமா போதுமா வா போதுமா வா போதுமா வா போதுமா சேலாடு வெளியோடு பாலோடு மொழியோடு மேலாடை போர்த்தி வந்தாள் ராதா தொந்தரவு ஒன்றும் இல்லையே இடம் புதுசாச்சேன்னு கேட்டேன் இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஆனா பிடிச்சதா இருக்கு ரொம்ப சந்தோஷம்மா இத பத்தியா இந்த புடவையை உனக்காத்தாம வாங்கிட்டு வந்திருக்கேன்
ரொம்ப விலையுள்ள புடவைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, கல்யாண புடவை. கல்யாணம் யாருக்குங்க? உனக்குதாம்மா. மாப்பிள்ள என் மகன் குணசேகரன். இன்னைக்கு ராத்திரி இதே மாடியில முகூர்த்தம்மா. என்னங்க என்னென்னமா சொல்றீங்களே? ஏற்கனவே சொன்னதானம்மா, நீ நடிக்க வேண்டிய நாடகம் ஆரம்பமாயிடுச்சு. வெரி குட், நான் வரட்டும்மா. உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இல்லடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா, அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா அப்பமா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா? கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்க அவன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு. அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது உண்டா இருக்காளா? துண்டா இருக்கா. குழந்தை இல்லங்கிற காரணத்துக்காக டாக்டர் கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான். பத்தாக்குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதர மாதிரி ஆகிட்டாங்க. குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டியாந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா, என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமா? நானே மாடி போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி, குடிச்சா போர் எடுத்துலயே. ஆமா, மாடிக்கு எங்க போற? என்னப்பா, குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா, போய் கடைய துறைய. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. உக்கார்மா. ஆரம்பிங்க. இத வர. மாலை எடுத்துக்கம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கோங்க. மாலை போடுமா? மாலை போடுங்க போடுங்க. என்னடா இது கொடுமை! அவனும் எவ்வளவு பிறந்தான்?
जीप मटम डेंजरस चार As per your order, we are sending 500 tins of silk cloth. 500? Tins of silk cloth? Yappa, tins of silk cloth? Silk? Adina silk ka illa milk ka? Ivale hey, yedhu ulunga alu edhu thirupikka रेस्पेक्ट இல்லாம பேசற அந்த மாமா மருமனே மருமனே பாத்தியா பாத்தியா இன்சென்டிகா இன்சென்டிகா பேசற சடா அவங்க அவங்க வேலைய போய் பாருங்க ஷீலா உன் சீட்டுக்கு போ மாமா ஒரு ரூமுக்கு போ நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு லீவ் வேணும் எதுக்கு லீவ் வேணும் இன்கம் டாக்ஸ் கணக்கு இன்னும் முடிக்கல இன்கமே இல்ல அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி ஏதோ கணக்கு நோட் புத்தகம் வாங்கி கொடுத்தேன்னு ஸ்ரீராமஜா 100 வாட்ச் எழுதி வச்சிருக்கேன் மாமா நீ போ போறியா இல்லையா போ ஷீலா நீ ஓடி போய் தலை ஓடி வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா கொஞ்சமாவது சாப்பிடுங்க பரவாயில்லை வேணு பசி இல்ல அம்மா அடிக்கடி கவிதா கவிதாங்கறாரே யார் அந்த பொண்ணு ஒரு தமிழ் வாத்தியாரோட மக ஏழை ஆனா அழகும் அறிவும் நிறைஞ்ச குழந்தை தம்பிக்கு அந்த பொண்ணுக்கும் சிநேகம் தம்பி அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தார் ஆனா எல்லாரும் அதுக்கு தடையா இருந்தாங்க அப்படி தூண்டி விட்டதே அந்த துரோகி பையன் சுகுமா पटना
இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ கோளாறு பண்ணி அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பாவை எப்படி சம்மதிக்க வச்சுட்டான். ஆமா, அதுக்கு அந்த கவிதா எப்படி சம்மதிச்சா? செத்து போயிடுவேன்னு அப்பன் பயமுறுத்தினா எந்த பொண்ணுமா மாட்டேன்னு சொல்லும். பட்டணத்திலிருந்து திரும்புற தம்பிய அந்த துரோகி போய் வேணும்னே தம் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். பக்கத்து மாடியில தான் விருந்து நடந்தது. தம்பி பாவோ மனநொந்து அங்க போனாரு. அப்போ கவிதா யார் வந்திருக்கா பாரு. ஏன் மலைச்சு போய் நிக்கிற? என்ன செய்யறது? மலரை பார்க்கிற திறமை உனக்கு இருந்தது, ஆனா அதை பறிக்கிற திறமை எனக்கு இருந்தது. உனக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதனால மலரை துடுக்கிறவனுக்கே மாலை சொந்தமாயிட முடியுமா? அது அடுத்தவன் கைக்கும் போகலாம் இல்லையா? அப்ப அது மலருடைய குற்றம் தானே? அப்படி சொல்ல முடியாது. மாலை தானா யார் கைக்கும் போறதில்லை. பணத்தை கொடுத்த அந்த மாலையை பறிக்கிறானே அவன் தான் குற்றவாளி. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். கவிஞரே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பாட தோணுமே? எங்கே, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா சார், அவசியம் நீங்க ஒரு பாட்டு பாடணும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல்
அந்த ராத்திரிக்கு அப்புறம் தம்பியினுடைய வாழ்க்கை விடியவே இல்லம்மா. ஆனா அந்த அயோக்கிய பையன் அடுத்த மாடியில ஆனந்தமா தான் இருக்கான். நேரமாச்சு, சாப்பிடுங்கம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி வேலை சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டு நான் வரேன். இருக்கிற பேரை அழிச்சிடலாம், ஆனா உங்க மனசுல இருக்கிற என் நினைவு அழிக்க முடியுமா? நீ யாரோ சொல்லு, நீ யாரு? யாரு நான் கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? மறக்கிறது தான் ஆம்பளை எங்களுக்கு சகஜமாச்சு. என்ன சொல்ற சேகர்? நான் தான் உங்க கவிதா. கவிதாவா? அவதான் செத்து போயிட்ட. ஏ, செத்தவங்க மறுபடியும் பிறக்கிறது இல்லையா? நீதான் கவிதான்னா ஏன் என்னை விட்டு செத்து போன? பிடிக்காதவனுக்கு என்ன பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? அப்படின்னா நீ ஏன் மறுபடியும் உயிரோட வந்த? என் அன்பையெல்லாம் உங்க காலடியில் அர்ப்பணம் பண்றதுக்காக புது பிறவி எடுத்து வந்திருக்கேன். நிஜமா தான் சொல்றியா கவிதா? கவிதா இல்ல, இந்த ஜென்மத்துல என் பேரு ராதா. ராதாவா? உருவம் மாறினதும் என் பேரையும் மாத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா? புரியுது புரியுது. கவிதா? கவிதாவா? இப்பதானே சொன்னேன் ராதான்னு. தப்பு தப்பு, ராதா 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 ராதா. இப்ப மட்டும் ஆசையா? அன்னைக்கு இதே மாடியில நான் மணப்பெண்ணா வந்து நிக்கும் போது மாலைய பிச்சு எரிஞ்சிட்டு ஓடனீங்களே. எப்போ? நான் இல்ல, நான் இல்ல. நீங்க தான். அவன் நான் தான், நான் தான். தப்பு தப்பு, உனக்கு பூ மாலை வேண்டாம், அது வாடி போயிடும். உனக்கு ஒரு புது மாலை வச்சிருக்கிறேன்.
कई वली की
ஐயோ விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க எம் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது பாரு பாரு என்ன கொஞ்சம் பாரு ஐயோ நீங்களா சத்தம் போடாதே சாமியார் முடிச்சுக்கு போறான் என் தலைவிதி என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறது கூட கைகாலெல்லாம் உதறது பாரு ஐயோ அங்க தொடாதீங்க இது விரத கயிறு பாரு இங்கேயும் தொடாதீங்க இது பூஜை கயிறு ஐயோ கண்டிடத்துல கைச கட்டி விட்டுருக்கானே அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினாலதான் நமக்கு குழந்தை பிறக்கணும் அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா வேண்டாமா பழசு புதுசு ரெண்டு படத்தையும் பாத்துட்டேன் பார்வதி என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமாவே இல்லையா அத்தா பார்வதி சாமி சாமி நான் இல்ல சாமி
அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன் போயிட்டாரு? ஷீலா, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். இந்த நெக்லஸ்க்கு மேட்சா ட்ரெஸ் வாங்கணும். சோ ஒன்லி 5000. ஷூர் ஷூர். இது கடவுளுக்கு இருக்காது. ஆசாரி மாதிரி சொல்றானே அங்கிள். ஆசாரி? நோ 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 நோ, ஆசாரி இல்ல, ஆசிரியரி. தட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி ஏஞ்சல். அது ஏஞ்சல் தேவி பிசாசு. ஏப்பா கண்டதையும் கண்டு போனதையும் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு யார சொல்றேன்? யார சொல்றேன்? மாசா ஆபீஸ் இருக்கானே பாகிஸ்தான் புள்ள, அவனா புள்ள? அவனுக்கு இருக்கா ஒரு புள்ள, 55 வயசு. என்ன பண்ண சொல்லு? அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. பாசத்துல நெய்வேலி கலப்புறான், சின்ன வேலி கலப்புறான். படு ஓல்டு. சரி சரி, நான் கவனிக்கிறேன். யார புள்ளைய? அவன் புள்ளைய. எனக்கு ரெஸ்ட் வேணும். தன்சேகரா, தன்சேகரா, ஷீலாவை கொஞ்சம் ரூம் கலப்பேன். ஆண்டி ரொம்ப நல்லவங்கல்ல? ஆமா ரவி, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஏய், என்ன இது? ஒரே இட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காக்கா பிடிக்கிறீங்க? காக்கா இல்ல, அதோ அந்த காக்கா எடுத்து குடுக்கறீங்களா? ஆண்டி எடுத்து குடுக்கறேன். ஆனா எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? மிட்டாய் தரட்டுமா? மிட்டாய் வேண்டாம், ஒரே ஒரு இப்ப போதும். காத்தா எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை. மார்வல், வண்டர்ஃபுல். சினிமா ஹீரோயினுக்கு வேண்டிய எல்லா அம்சமும் உங்ககிட்ட இருக்கு. நிஜமா சொல்றீங்களா? என்ன, எந்த நடிகைக்கு இந்த பியூட்டி இருக்கு? மோகனா, நீ மட்டும் என் கூட மெட்ராஸுக்கு வந்த, ஓவர் நைட்ல உன்னை சினிமா ஸ்டார் ஆக்கி ஓகோன்னு கொண்டாந்து. எதுக்கும் பல போஸ்ல பிரமாதமா போட்டோ எடுத்துக்க. ஐயோ, எந்த போஸ்ல எப்படி போட்டோ எடுக்கிறேன்னு எனக்கு. இத பாரு மோகனா. ஓ, நீயா? பட்டவராயர் வீட்டுல வாடகைக்கு ஒரு மருமக வந்திருக்கான்னு. அது நீதானா? நான் எப்படி இங்க வந்தேங்கறத பத்தி உனக்கு அக்கறை வேண்டாம். ஒன்னும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி இப்படி ஏமாத்துறியே, இது நல்லா இருக்கா? நீ என்ன சின்ன பொண்ணு, உன்னை நான் ஏமாத்தினேனா? ஏமாத்துறதுக்கு நான் இடம் கொடுத்தாதான். அதனாலதான் வேற இடத்தை பிடிச்சிட்டேன். ராதா, நீ ஏணியில நிக்கிற அழக பார்க்கும் போது நீ ஏன் நட்சத்திர ஏணியில ஏறி ஸ்டாராக கூடாதுன்னு யோசிக்கிறேன். தரையில இருந்தாலும் மன நிம்மதியோட வாழ்ந்தா போதும். நீ என்ன பத்தி எந்த கனவும் காண வேண்டாம். அப்ப உன்னை பத்தி நீ கனவு காண்றியே, அது நடக்கும்னு நினைக்கிறியா? உன்னை மாடியில தூக்கி வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. தள்ளுனாலும் பரவாயில்ல, ஒரு மனநோயாளிய குணப்படுத்தின சாந்தியாவது எனக்கு கிடைக்கும். ஆனா பெண்களை ஏமாத்துறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கியே. குணத்துல நோயாளியான உன்னை உலகம் கழுத்தை பிடிச்சு தள்ளாது, கல்லால் அடிக்கும். ராதாவா இல்ல காரைக்கால் அம்மையாரா? எங்க முத்தம் ஆண்டி, நீங்க மாடி விட்டு கிடையாது மாதிரி இருக்கீங்க. ஏன் வர மாட்டேன்? எப்பாவது வருவேன். அரே பாப்பா, ஏங்க வந்தீங்க? இல்லப்பா, காத்தாடி. காத்தாடி இல்ல, எதுக்கு இங்க வரப்ப? மேல வந்துக்க, கால வரப்ப. பாவம், குழந்தைங்க விளையாட வந்தாங்க, ஏன் அவங்க காத்தாடிய கிழிச்சிருந்தீங்க?
எங்கேயோ காத்தாடியா பறந்ததெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். எதுக்கோ எதையோ அவமானம் காட்டி பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா அண்ணா? என்ன சொன்ன? அண்ணாவா? என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? யோகியதை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இந்த வீட்டுல உங்க தம்பியோட மனைவியா நான் நடிக்கும் போது அமிர்த அண்ணிக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் உண்டு. அமிர்தம் நீ ஒன்னா, நீ ஒரு அருந்த காத்தாடி, எவன் வேணாலும் உன்ன எட்டி பிடிக்கலாம், சொந்த கொண்டாடலாம், எப்ப வேணாலும் நாங்க உன்ன தூக்கி எறிஞ்சிருவோம். ஜாகிரதை. நீ ஒரு அருந்த காத்தாடி, உன்னை மாடிக்கு வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. இருக்க கூடாதா அம்மா,
இரக்கம் பிறக்காதா நான் உன்னை அழைக்கவில்லை என் உயிரை அழைக்கிறேன் கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க
பயந்தேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. என்னை பத்தி நானே கவலைப்படல. நீங்க நிம்மதியா இருக்கலாம் சேகர்.
डॉक्टर आत्रमो அது உங்களை குற்றவாளின்னு சொல்ல பாருங்க பாருங்க என் கண்ணை பாருங்க முடி உன் கண்ணை என்னால பார்க்க முடியல என்னால பார்க்க முன்னாலேயே இப்படி காக்க வர படத்துல வந்துட்டா வேட்டியே கிடைக்காத போல இருக்கே என்னங்க இந்த போட்டோ போட்டோவா அடடே ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த போட்டோவை பார்த்து புதுசா பல பேர் படம் எடுக்க வருவாங்க அதெல்லாம் நான் தானே ஹீரோயின் என்ன கம்பெனி திறக்கிறதே உனக்காக தானே ஆமா இந்த போட்டோக்கள அனுப்புற செலவுக்கு பணம் 200 ரூபாயா ஓகே இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையானா ஓ தாராளமா கேக்கலாம் சுகமா சுகமா இது இன்னைக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருங்க நிச்சயமா என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க சாதா
சாதா, ஏன் என்ன இங்கேயே அடைச்சி வச்சிருக்கிறாங்க? நாலு பக்கமும் செவரு இருக்கிறத பார்த்தா இடிஞ்சு தலையில விழுந்துருமோன்னு பயமா இருக்கிறாதா? என்ன என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாதா? நாளை கூட்டிட்டு போறேன். என் குட்டி ராதா, ஆனா ஒரு கண்டிஷன், என்னை விட்டுட்டு எங்கேயும் தனியா ஓடக்கூடாது. சத்தியமா? சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே, சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே, அது வடிக்கும் கவிதை ஆயிரம், அவை எல்லாம் உன் எண்ணமே என் கண்ணே பூவண்ணமே. பதச தசக சகப கபத பதசம், நீரில் சுத நினி தத பபம மகதரிசம், சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே. Thank you.
பத்மாவுக்கு அப்புறம் புதுசா வச்சுட்டீங்களா? போங்க தம்பி, வந்த உடனே கிண்டலா. அம்மா இது மோகனா தானே? தலையில என்ன அஜந்தாவா எல்லோராவா? ஏமா மோகனா படிக்குதா இல்ல நடிக்குதா? அசல் ஸ்டார் தான். உனக்கு வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது, இளமை அப்படியே இருக்கு. டாடி அடே மறந்துட்டேன். என்னடா என்ன, வரும்போதே ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? உங்க பாராட்டுறதுக்கு. சர்களையும் ராவ் பகதூர்களையுமே மதிச்ச ராஜா குலசேகர பட்டவராய யாரோ ராதாங்கிற சாதாரண பெண்ணை மதிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்காராமே. அம்மா இந்த நாட்டிலேயே உண்மையான சமதர்மவாதி உங்க புருஷன் தான். ஆள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி அப்பா கழுத்துல போடுங்க. உங்களால தூக்க முடியல அப்பாவில்ல மாலைய நான் பிடிக்கிறேன். பேசி போட பாருனே, மேல பாருனே. சேகரன் என்ன பாக்க வேணா? வந்தாலே வீடு கலகலன்னு ஆயிருந்தேன். கோரிக்கை ஏற்று கிடக்குதண்ணே வேறி பழுத்தப்பலா. அண்ணே சந்திரு, சந்திரு எனக்கு என் குட்டி தம்பி பெரிய பெரிய வக்கீலுக்கு படிச்சா என்ன அடிக்கவே மாட்டான். ஸ்வீட் குடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி எப்படி நல்லா இருக்கல்ல? உன் கவிதை மாதிரியே இருக்காண்ணா. என்ன இதல்ல பட்டன் சரியா போட்டுக்குங்க, ரூமுக்குள்ள போய் மறந்து சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும், போங்க. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எங்க அண்ணன் இவ்வளவு மாறி இருப்பாரு? அது தெய்வத்தோட கருணை. இல்லை, தேவதை உங்களோட கருணை. அப்படி நான் என்னங்க செய்துட்டேன்? அட்வொகேட் கோத்தெல்லாம் எப்படி சௌக்கியமா? குமார் எப்படி இருக்க? நான் இருக்கட்டும், என்னடா ராதா கிட்ட கேஸ் பேசிக்கிட்டு இருக்க? ராதா, ராதா அவர் கூப்பிடுறாருங்க, நான் வரேன். ஏண்டா தீபாவளி வந்தா தான் ஊர் நினைப்பு வருமா? நீதான் அடிக்கடி வம்புல மாட்டிவா. சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா உன் கேஸ் அட்டன் பண்ணலாம்ல. சரி சரி, தீபாவளி பார்ட்டி எங்க? வீட்டுல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? நோ நோ, செப்பரேட் பார்ட்டி வெளியில நான் சொல்ற இடத்துல. ஓகே சீக்கிரம். நல்லா இருக்க சாதாவை பார்த்தேன், தேவதை மாதிரி இருக்கா. அப்பாவுக்கு யாரு அந்த ஐடியா கொடுத்தது? போதுண்டா, யாரு என்ன எங்கிருந்து வந்தவன் உனக்கு தெரியுமா? அந்த தேவதை வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கஜானாவே கரைஞ்சிட்டு இருக்கு. யாரு எதுக்கா வந்திருக்கா? சர்க்கார் போடாத தனி வரி ஒன்னு அப்பா கட்டுறாரு, அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த கலெக்டர் வந்திருக்க. கொஞ்சம் மாடியில் இருக்கிற அம்மாவுக்கு காணிக்க பணம் எப்படி போகுது பாத்தியா? யாருக்கு நான் போகுது, எதுக்காக?
ஒரு நல்ல காரியத்துக்கு தானே சேகரனாவுக்கு சௌக்கியமாச்சுனா நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் சந்தோஷம் தானே போட்டாடே ஸ்பூன் சந்த சாப்பிட நினைப்பே இல்லையா வாங்க சாப்பிடு பின்ன என்ன தனியா கவனிக்க போறீங்க அண்ணன் கூட உட்கார்ந்தாதான் எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஸ்வீட் கிடைக்கும் ஆண்டி சாவித்ரி அம்மா எக்ஸ்பைர்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 லாக்ஸ் வில் ரிட்டன் ஆன் யுவர் நேம் Contact Govindu BABL Advocate. Auntie Sattu Putango, Uncle Kanji Lecha Vardhi. 5 lakhs. Uncle, Nani Kossi, you're celebrating. In the Tantika. Auntie, कटपू मुड़ी चॉकलेट अंजुक्षा राधा அதே ரயில்ல தான் நானும் வந்தேன் விபத்து நடந்த உடனே நீங்களும் உங்க மனைவி பலத்த காயத்தோட விழுந்து கிடந்தீங்க பக்கத்துல உங்க குழந்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்து பாதி மயக்கத்துல இருந்தனா இந்த பரிதாபத்தை பார்த்து எனக்கு குழந்தை இல்லையேங்கிற பாசத்தினால உங்க குழந்தைய எடுத்து மத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அதனால நிராதரவா இருந்த அந்த குழந்தைக்கு ராதான்னு பேர் வச்சு என் செல்வ மகளா வளர்த்தீங்க இந்த உண்மை சொன்ன பிறகு உங்களால நம்ப முடியலையா இல்ல என் குழந்தையா இருந்தா நீ எடிக்கோ படிச்சிருக்கணுமே வளர்த்த பாசத்தினால உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல இந்த உண்மையை சொல்லாம நான் செத்துட்டா என் மனசுக்கு சாந்தி ஏற்படாதுங்க வடிவு எத்தனையோ அநாதை பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடும் போது உன் பொண்ணு அப்படியே கூப்பிட்டுமே தப்பில்ல ஆனா ஒரு பொய் கதையை சொல்லி அவளை என் மகள் ஆக்காத நான் வரேன் தர்மலிங்கம் நான் வரேன் தர்மலிங்கம் 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 நீ எப்பமா வந்தே அம்மா அம்மா இப்படி வாங்க
பெத்தவரே தம் மக இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என் சுயத்துக்காக உன் சொந்தத்தையே பழி வாங்கிட்டம்மா. என்ன மன்னிச்சிடமா, என்ன மன்னிச்சிடமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போயும் போயும் அப்பா கிட்ட என் கதையை சொல்லி அழுதீங்களே. இதையே என்ன பெத்த அம்மா இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் என்னை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பெத்தவங்களுக்கும் மேல என்ன பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களே. உங்களுக்கே நான் மகளா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தையாக நான் கொண்டு வரும்போது நீ போட்டுக்கிட்டு இருந்த சட்டை சங்கிலி எல்லாம் ஒரு பெட்டியில பந்தோபஸ்தா பூஜை உள்ள வச்சிருக்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்து வாமா, எடுத்துட்டு வாமா, போம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. அப்பா, அப்பா, கொஞ்சம் பணம் வேணும். இந்த செக்கல கையெழுத்து போடுறீங்களா? எதுக்கா என்கிட்ட பணம் கேட்கிற? கடையில் வர்ற பணம் எல்லாம் என்ன ஆகுது? சந்தேகம் இருந்தா காணக்க பாருங்கப்பா. சந்தேகப்படுறவனா இருந்தா கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்டா. சரி, அப்புறம் பாக்கலாம். பாத்தியாப்பா, கண்ணியமா பணம் கேட்டா அப்பா தரமாட்டாரு. இதே இது சேகரிக்குன்னா பணத்தை தண்ணியே செலவு பண்ணுவார். அண்ணே, உன்ன ஒண்ணு கேக்குறேன். என்ன? ஆர் யூ ஆல்ரைட்? என்னது? உனக்கு ஒண்ணு மூளை கோளாறு இல்லையே. போடா ஃபூல். கோச்சுக்காரண்ணா, குணசேகரனை உன் தம்பின்னு நினைக்காம அவன் நிலைமைக்கு பரிதாபப்படாம அப்பா செலவு பண்றான்னு வருத்தப்படுறியே, இது நியாயம் தானா? யாரா அதுக்காக தராதரமே இல்லாத ஒரு ஆட்டக்காரிய வீட்டுல கொண்டு வந்து வச்சு ஆயிரம் ஆயிரமா செலவு பண்றாரு, அது விரயம் இல்லையா? இது பாருங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க, அதனாலதான் அடிக்கடி என் விஷயத்துல ரொம்ப பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க ஒப்பந்த பத்திரம். என்னடா பத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு போறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் நடிப்பு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இதை விட ஏதோ பெருசா எதிர்பார்க்கிறாங்க. இல்லைங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி காரியங்களை முடிச்சுட்டு இப்பதான் வரேன். யுவர் ஆனர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளை, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னாலாய் இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாலு வார்த்தை அழகா பின்னால போட்டோ தப்பா? தண்டத்துக்காக சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்ன பாவண்டா. ரெண்டு கிராக்கி நிக்கிறா, கால வாரி விட்டுறாங்க. மிச்சோ, அந்த சேர்ல போய் உட்கார்ற. அதனுடைய தோரணை பேச்சு இதெல்லாம் கபடிடா. சிம்டா சேது சாதாரண நடிகன் நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு, போய் உட்காரு. தோரணை காட்டு. இவர் ஆனர் இங்கேயே கட்சிக்காரன் உரானரா? போடா, போய் உட்காரா. போடா ஷீலா, ஷீலா. ஹாய் ஹாய் டார்லிங். தட் இஸ் மிஸ்டர் விக்டர், திஸ் இஸ் மிஸ் ஷீலா. ஓ ஹாய் சி. கம் டு தி பாயிண்ட். எஸ் ஐ கம் டு தி பாயிண்ட். உங்க அத்தை சாகுறப்போ வாட்? அவங்க அத்தையா? உங்க அத்தை சாகுறப்போ சுய உணர்வோட, சுய உணர்வோட அந்த உயில எழுதல அப்படின்னு. சுப்பிரமணியா, சுயபிரகாசம், சுசீலா, மூணு பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க, ஆடுறாங்க, ஆடுறாங்க.
ஆமாங்க அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. ஏ சார் இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் ஓடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வக்கீல போகணும். எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா நமக்கு. நமக்குங்க இல்ல எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம் கேசே விட்டுருவோம். உடஞ்சோ அந்த பம்பாய் மேல அவன சாதாரண கரையா அதுலயே நான் வக்கீல். ஏன் வசானத்தில் முத்தம் ஆறாவது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி சரி அவர் யாரும் உடனே இருப்பாரு விடுங்க. அவரு பகல்லதான் கோர்ட்டு ராத்திரியில கொட்டங்க. நீ வாதாடியோ என்ன செய்வியோ என்ன செய்யறோம் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அப்துல் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அடே பிச்சு இவள ஆறாவது கொலையில ஹீரோயின போட்டா பம்பர் கலெக்ஷன் பம்பர் கலெக்ஷன். எல்லாரும் வந்துட்டாங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் எங்க வந்தாச்சு? என் புள்ள சேகர் வரலையே. ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்க கூட என் மகனுக்கு முடியலையே. அம்மா அதோ அண்ணன் வராரு. திவாலி 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 நவருங்க. அம்மா நான் தான் ராஜாவா, நீங்க ரெண்டு பேரும் மந்திரியா? ஆமாண்டா கண்ணு, நீ ராஜாவே தான். இன்னைக்கு வீடே ஜெகஜோதியா இல்ல? லட்டு மைசூர் பாக்கு. ராதா ஏன் நிக்கிற? உட்கார் உட்கார் உட்கார். வா வா சேகர். குமார் ராதா மேல போ. அப்பா அண்ணனுக்கு எப்பவும் தீபாவளி தான், அதனாலதான் படப்படன்னு பேசுறான். அழுகிற நீ அழுதுன்னா எனக்கும் அழுக வந்துடும். நாளப்பா நாள நிஜம்மா அழுகல இல்ல நிஜம்மா. எங்க சிரி? அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா அம்மா நானே எல்லாருக்கும் லட்டு கொடுக்கட்டுமா? கொடுப்பா, உன் கையாலேயே கொடு. அண்ணிதான் நல்லவங்க, அதனால அவங்களுக்கு தான் நிறைய லட்டு. அண்ணன் அடிப்பான் என்ன, அவனுக்கு ஒரு லட்டு தான். இது என் தங்கச்சி, அதனால இதுக்கு தான் நிறைய. இல்ல தம்பி வர்றான் தம்பி வர்றான் தம்பி வர்றான். அதோ மாமா பையன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. விச்சு மாமாட்டே, இந்தா உனக்கு வண்ணு. மாமிக்கு 4. மாமிக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா அதுக்கு 8. ஆமா சாமிக்கு மாமி ரொம்ப பிடிக்குமே. அதே 8 படா. என்ன பாக்குறீங்க? மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு மகாசக்தி உங்ககிட்ட இருக்கே, அது என்னன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் அண்ணன் கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. பைத்தியத்தை நீங்க ரொம்ப மாத்திட்டீங்க. சந்தோஷம். ஆனா நாங்க ரொம்ப பேரை பைத்தியமாக்கிடுறோம் சொல்றாங்களே, அது என்னமோ உண்மைதான். என்ன யார நீங்க பைத்தியமாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்க பைத்தியமாயிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? இது ஃபேக்ட். உலகத்துல பெண்கள் இருக்காங்க, ஆனா ரொம்ப பேர் பெண்களா இல்ல. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்க இல்ல, அதான் வார்த்தைகள்ல எவ்வளவு சக்கரை சேர்க்க முடியுமோ சேர்க்கறீங்க. ஹாய் ஹாய் சும்மா. ஏண்டா ப்ரோக்ராம் மறந்துட்டியா? டைம் ஆகல. போலாம். எங்கடா இருக்கீங்க? கீழே பூஜை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்கடா. மாமா அந்த பூஜை வேற, நாங்க நடத்துற பூஜை வேற. வேணும்னா நீங்களும் சேர்ந்துக்கலாம். சரி வா வா. சரி மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்ச நேரம் அவளையும் கூட்டி வந்துடுறேன். ஐயோ மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன் எங்க வந்து பாரு,
ஏண்டா பூஜை கூப்பிடுறீங்க? தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா? தேவையானதெல்லாம் அங்க இருக்கு. டேய், ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க, பின் வழியா போயிடலாம். ஏண்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியா கிடையாதா? வாங்க மாமா. பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, வெடிக்க வேணாம் சொல்லு, வெடிக்க வேணாம் சொல்லு. இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு வெடிக்க வேண்டாம் சொல்லலாமா? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இந்த சட்டத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அது உங்களை ஒண்ணும் செய்யாது. இத பாருங்க, இப்ப கை உதறலையே, உதறலையே, உங்களுக்கு பயமே இல்லையே, உங்களுக்கு பயமே இல்லையே. இப்ப நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன், நல்லா இருக்கு. நீ பக்கத்துல இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மாமா, பி கேர்ஃபுல், பி ஸ்டடி. எங்க மாமா போற? கோட் எடுத்துன்னு வரேன்டா. கோட் மேல தானே இருக்கு? உங்க மேல தானே இருக்கு? சும்மா பார்த்தி ரொம்ப பிரமாதம், அதுவும் ஆண் நாள் ஒரு பொண்ணு. அடாடா போங்கடா, நாடா ஆடமா, அதெல்லாம் ஒரு ரசம்டா. இது என்னடா சந்தர், நீ ராதாவோட நாட்டியத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. லவ்லி கேட் பெரிய லவ், எனக்கு பார்வதி மேலதான் லவ். பார்வதிய நான் இப்பவே பார்க்கணும், பார்க்கணும். மாமா போறதுதான் போற, இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ. வீரம் தரும் டானிக். எனக்கு வீரம் வேணும். என்ன விளக்கையே பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களா சொல்லுங்க. தீபாவளி முடிவு வரைக்கும் தான் இந்த விளக்கு இந்த பதில், அப்புறம் அதை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன், மனசு இருந்தா அந்த விளக்கு பூஜை அறையிலையும் வைக்கலாமே. எது மண் விளக்கு? ஒளிதான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விளக்கா இருந்தா தான் என்ன? அது அவங்க அவங்க மனசை பொறுத்து இல்லையா சந்தர்? அப்போ என் மனச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர் சந்தர். நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்க வச்சுட்டாங்க. யார்? சுகுமார் தானே? அவன் மட்டுமல்ல, வேற யாரா இருக்க முடியும்? சந்தர், நான் உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க. ராதாவுக்கு பிடிக்கலைங்கிற காரியத்தை இனிமே என்னைக்கும் எப்பவும் செய்ய மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. சரி, போய் சொல்லுங்க. நீ வந்து பார்வதே. என்னங்க இது நாட்டம்? சே, நாட்டம் இல்லை, இது சீம தீர்த்தம்.
சுறுசுறுப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாக்கி கிக்கிறது. ஐயோ, விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, பாட்டுல போட்டுட்டு வந்திருக்கீங்களே, பாட்டுல போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே போடலடே, பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தியா. ஓம் ஐயோ, சாமி ஆடுதுங்க. அவருமா போட்டிருக்காரு. குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு சாமி என்ன சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு பாவத்துக்கு அவனையே பட்டிக்கு சொல்றியா? ஐயோ பார்வதி பார்வதி, இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பறக்காது. அவளையே பா சொல். என் மேல கோவமா? உன் மேல கோச்சுக்கிறதுக்கு நான் யாரு? நீ போய் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இரு. ஏங்க, நீங்க சாகுந்தலம் படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சு கிழிச்சிருக்கனே. அதுல எந்த கட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடைசி கட்டம் போ. ஒரு சின்னம் தன்னை அவன் அன்புடனே அணிந்த
குடையாய் கொண்ட துர்வாச முனிவன் தன் தவமுடித்து கொடிக்கன்று நின்றிருக்கும் சோலை வந்தான் குரல் தந்தான் யாரெங்கே அங்கே யாரெங்கே 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 எந்த எண்ணம் உனை கொண்டதோ அதனை இன்று தீர்த்து விடுகின்றேன் அந்த மன்னவனின் உள்ளம் என்பதனை இன்று மாற்றி விடுகின்றேன் எந்த நாளும் அவன் சொந்தமாவதில்லை தீர்த்தம் அள்ளியிடுகின்றேன் எந்த ஞாபகமும் மறந்து போவன சென்று சாபமிடுகின்றேன் மறந்து போ துஷ்யந்தாய் இவளை மறந்து போ என்னது தம்பி நீங்க மட்டும் தனியா வர்றீங்க அம்மா எல்லாம் வரலீங்களா அவங்கெல்லாம் கல்யாண வீட்டுல இருக்காங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு வந்துட்டேன் தம்பிக்கு நான் ஏதாவது உதவியா வேண்டாம் வேலை நீ வீட்டுக்கு போறப்ப போதுக்கு என்ன வேணும் கிளம்பிட்டியா ஆமாமா நான் வீட்டுக்கு போறேன் கதவு சாப்பாடு போட்டுருங்கம்மா ராதா நீங்க என்ன உடம்புக்கு உலகே தலைவலி தலைவலியா எங்க நல்ல வேலை காய்ச்சல் இல்ல கொஞ்சம் அப்படியே இருங்க தலை பிடிச்சு விடுறேன் என்னடா நீங்க போய் இதுல என்னங்க இதுல என்ன மரியாதை கொஞ்சம் அப்படியே இருங்க வலி தன்னால போயிடும் இதுக்கு போய் சத்தம் போடுறீங்க இப்ப எப்படி இருக்கு உங்க கைப்பட்ட உடனே தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது உங்க இனிய முகமும் இதமான வார்த்தைகளும் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் தான் வாழ்க்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி அந்த அதிர்ஷ்டசாலிய நான் சந்திச்சிட்டேன் என் மனசை விட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் சொல்லுங்க ராதா சந்தர் நீங்க சகுந்தல கதை படிச்சிருக்கீங்களா தெரியுமே சாதாரண ஆசிரமத்து பெண் சாம்ராஜ்ய மன்னன் துஷ்யந்தனை காதலிச்சான் அத ஆரம்பம் அப்புறம் அரசனே தனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டானே அதை படிச்சிருக்கீங்களா காவியத்துக்கு சுக வேணுங்கிறதுக்காக காளிதாசன் அப்படி எழுதியிருக்கான் அதுக்காக எல்லாருமே துஷ்யந்தன் ஆயிடுவாங்களா நடைமுறையில பார்க்க போனா ரொம்ப ஆண்கள் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க ராதா நீங்க என்ன அந்த வரிசையில சேர்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அந்த நம்பிக்கையிலதான் உங்ககிட்ட பேசுறேன் சந்தர் இப்ப ஒரு ரகசியத்தை என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்திருக்கிற ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க சந்தர் நான் உங்க அண்ணன் சேகரன் அவர் குழந்தைக்கு தாயாக போறேன் தம்பி இந்த கடதாசிய உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு தான் போனாருங்க
என்னப்பா எழுதியிருக்கா? அன்புள்ள அப்பாவுக்கு அவசரமாக புறப்பட்டு வரும்படி என் நண்பனிடமிருந்து தந்தி வந்தது. எனவே தங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு விட்டேன். மன்னிக்கவும். யார் அது வீட்டில்? யார் நீங்க? கருப்பு கோட்டு போட்டு தெரியல, வக்கீல். ஆமா, நீங்கயோ சித்தானந்த காவிய கட்டிருக்கான யாருன்னு தெரியல. சாமியா? அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்ல. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க? நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ என்னங்க, ஐசே இப்பிக்கோ 501, அதாவது இந்தியன் பெனல் கோட் 501வது சட்டம் தெரியுமா கேட்டேன். ஏ, உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீல காஸ் பண்ணாதே. அட்வொகேட், யூ ப்ரோசீட். சரி சரி, மிஸ்ஸஸ் பார்வதி. சார், என்னுடைய கட்சிக்காரர் திருவோலை மிச்சு. ஆமா, என்னுடைய கணவர். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க மனைவின் சொல்றதுக்கு ஆதாரம் இந்த தாலி? கயிறு இருந்தா மட்டும் போதுமா? காரியத்தில் நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட், மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதுனால நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட்! எஸ் அட்வொகேட், எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி, என்னங்க இது? விவாகரத்து பண்றதாமே? மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்களே. சார் சார், அவரை வர சொல்லுங்க, இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வர்றேன். அது சரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தால் முடியில் அழிந்துவிடும். பார்வதி, குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி, விரதமா அல்லது விவகாரமா? சார், கணவனா அல்லது குழந்தையா? சாமி, கொர்த்தா அல்லது வீடா? சார், கமிங் டு தி பாயிண்ட், பூஜையா அல்லது புருஷனா? சாமி, இவ்வளவு டைட்டில் கொடுத்துருது. நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவு? இதுவும் ஒரு அருமையான டைட்டில். சுவாமிகளுக்கும் நாடக அனுபவம் உண்டோ? உலகமே ஒரு நாடகமேடை. சிந்திக்க நேரம் தர்றேன், நாளைக்கு நான் வர்றேன். நானும் இங்கு இருப்பேன். சாமி, பூமி எல்லாம் ஆடுதே. நான் சிரிப்பதாலா? இல்ல, புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும் நடத்துறதுனால பலன் என்ன சுவாமி? கருப்பு போட்டு கதை விடுகிறான். நீ காவியை நம்பு, கணவன் வருவான். அந்த பாவி சுகுமாரோட மோகனம் எதாவது போயிட்டு இருக்கா? மோகனம் போயிட்டு இருக்கா? ஐயோ, கொஞ்சம் வாங்கலேன், கொஞ்சம் வாங்கலேன். கொஞ்சம் ஏற்றுகளே கருளே, உனக்கு ஒரு அவமானமா அவசியோட வந்துடக்கூடாது. வேண்டாமா, போகாதம்மா. இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? என் உயிர் போனாலும் உன்னை விட மாட்டேன். விடுங்க என்ன. வேண்டாம் மகனா, வேண்டாமா, வேணுமா? மோகனா, நீ எப்பவுமே லேட்டு தான். எல்லா நகையும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். வா, சீக்கிரம் போகலாம். டேய், கிறுக்கு போயில, வழி விடுறா. நினைச்சுக்கிட்டியா?
அழித்து விட்டு நாய் பக்கத்து வீட்டுல வந்து பொறுக்க வந்திருக்கு நாய் நாய் சுகுமார் இந்த நேரத்துல நீ எதுக்காக இங்க வந்த மாமா நான் வந்து சரியான காரணத்தை சொல்லலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லண்டா ராதாவை சந்திக்க வந்த சந்தர்ப்பம் தந்த மாதிரி கற்பனை பண்ணி பேசாத ஐயோ கற்பனை இல்லீங்க ஏற்கனவே ராதா வீட்டுல என்ன பாத்துருக்கீங்கல்ல இங்கேயும் அடிக்கடி கூப்பிடுவான் இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லைன்னு வர சொன்னா வந்த சேகர பாத்துட்டு சண்டைக்கு வந்துட்டான் நீ நல்லா இருக்க மாட்டேன் ஐயா நான் சொல்றத நம்புங்க சத்தியமா என் தாய் மேலானியா அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுயா என்ன பாக்குறதுக்காக அவன் இங்க வரல என்ன யார பார்க்க வந்தான் சொல்ல வந்தது ஏன் நிறுத்திட்ட என்னால சொல்ல முடியலீங்க ஐயா என்ன பொறுத்து மட்டும் எனக்கு கோவிலா வாய்ச்சி இந்த வீட்டை நான் குட்டி சோறாக்க மாட்டேயா அம்மா நீங்களாவது என்ன நம்புங்க நான் பரிசுத்தமானவம்மா என்ன படாத போ அம்மா இதுவே என் பொண்ணா இருந்தா கழுத்த திரிக்கு கொன்னிருப்பேன் ராதா இங்க நிக்காத வா மாடி போயிடலாம் இங்கே இருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டி கொன்னிடுவாங்க வா வரமாட்டே அப்ப இங்கே நில்லு எல்லாரும் திட்டதையும் கேளு சாவு நான் போறேன் நீ வரலன்னா நான் உன்னை விட்டுவனா வா அப்பா இனிமேலும் ராதா இந்த வீட்டுல தான் இருக்கணுமா முடிவா சொல்றேன் அவ இங்க இருந்தா என் குடும்பம் இங்க இருக்காது உன் வீட்டிலேயே வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா ஊரு எது ஊரு ஏன் ஊரு எழுந்துரு போன போதுன்னு மரியாதை கொடுத்தா கால் மேல காலப்பட்டு உட்காந்துருக்க என்ன யார் நினைச்சு பெரிய மகாராணி எழுந்து விச்சு மைதிய விச்சு அது பாவி என் வீட்டுக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுற ஓ ஊச்சுக்கார் அது உனக்கு பழைய ஊட்டுக்கார் இப்ப என் புது ஊட்டுக்கார் அடி பாவி வீட்டையும் என் வீடுன்னு சொல்ற வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரன்னு சொல்ற இன்னும் என்னென்னடே சொல்ல போற நீ சாமியா பொம்பளைனே அரஞ்சன பல்லெல்லாம் உதிர்ந்துரும் யார் நீ சாமியார் பொம்பளை கல்லாட்டம் என் வீட்டுக்காரர் இருக்காரு என்னையா சாமியார் பொம்பளைன்னு சொல்ற அந்த கல்லு உன்னை டைவர்ஸ் பண்ணிருச்சு அந்த கல்லுக்கு இப்ப நான் தான் ஒய்ஃப் என்ன பார்த்து சொல்லு வைஃப் எஸ் வைஃப் என்னை அடிக்கிற சொல்ற என்னை அடிக்கிற என்ன சொல்ல போறீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா என் வீட்டுக்கு வந்து என் புருஷனுக்கே பொண்டாட்டேன்னு சொல்லி என்னையே அறையிறா This damn rotten pig, purple sword thing, no strength, என்னையே அடிக்கிறா பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன இங்கிலீஷ்ல பிக்க ஜக்குன்னு சொல்ற கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே அவள் எப்படி கேப்ப நீ என் மாஜி மனைவி இதான் என் மைல் டியர் மனைவி நான் உங்க பொண்டாட்டி இல்லையா அப்படின்னா என்ன விளக்கிட்டீங்களா சாமியாரே சாமி சாமி கேட்டீங்களா இந்த அநியாயத்தை இவர் என்ன விலக்கிட்டாராம் மன்மத ஹோமம் போட்டு எடுக்கிறேன் நீங்களே இந்த சட்டக்காரி ஹோமம் போடாமையே எடுத்துட்டாளே சாமி இது இடைக்கால எழுப்பு எழுப்பா உங்கள்கிட்ட சாவி கொத்துல தாயத்து இருக்கிறது அதை உனக்கு கட்டி விடுகிறேன் தாயத்தா கட்டிட்டு அடுத்தபடியா நம்ம கோர்ட்ல சந்திப்போம் ஐயோ டார்லிங் நம்ம பார்க்ல சந்திப்போம் ஐயோ போறாங்களே போறாங்களே நிறுத்துங்க நிறுத்துங்க அஞ்சாதே சண்டி ஹோரம் செய்து உன் கணவனை இங்கே இருக்கிறேன் ஓம் கரீம் ரஹீம் ஜின் வைன் ரம் பழைய பிதா சாஸ்திர சாமான் ஏய் நீ பீடிகளை செத்துதானந்தம் இல்ல டேய் தாடி போலி சாமியான் டாய் டாய் உன்னை நீ ஊடா இல்லடா உன்னை நான் ஊட மாட்டேன் உயிரே போனாலும் டேய் டேய் என்ன தெரியுதா என்ன தெரியுதா என் பக்தர்களில் ஒருவன் இல்லடா சாமி பங்களால வாழ்ந்த பங்களார் ராயுடா நானு நீ இன்னும் இருக்கியாரா சாகரடா சாகர எங்க வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரசவாதம் பண்ணி தங்கமா மாத்திரைன்னு சொல்லி
முடிந்தவரை எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு இன்றிரவு 12 மணிக்கு மேல் என்னை மாடியில் சந்திக்கவும். இரவோடு இரவாக நாம் சென்னை புறப்படுகிறோம். நீ வர தவறினால் ஏற்கனவே நீ எனக்கு எழுதியிருந்த கடிதத்தை மஞ்சள் பத்திரிகையில் வெளியிட்டு உன் மானத்தை வாங்குவேன். சுகுமார் மோகனா, உன் விஷயத்துல சுகுமார் தலையிடாதபடி நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, தவறு செஞ்சவன் நானும் இருக்கும்போது தண்டனையை நான் தானே அனுபவிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வந்திருந்தாலும் சரி, இப்ப உங்கள நானும் ஒருத்தி ஆயிட்டேன். மோகனா, என் ஸ்தானத்துல அமிர்த அண்ணி இருந்தா உன்னை கை விட்டுடுவாங்களா? அந்த அண்ணிக்கு இருக்கிற உரிமைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நீ எனக்கு தரக்கூடாதா? அண்ணி மோகனா, நீ என்ன அண்ணீர் கூப்பிட்டு அது ஒண்ணு போதும்மா. இனிமே எது நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நீ மோகனா வந்துட்டியா? பண நகை எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? சுகுமார், உழைக்கிற பணமே நிக்க மாட்டேங்குது. ஏமாத்தி சம்பாதிக்கிறது எவ்வளவு காலம் இருக்கு போகுது? ஓ, ராதாவா? ஏன் இருட்டுல நிக்கிற? வெளிச்சத்துக்கு வா. என்ன வெளிச்சத்துக்கு வர சொல்ற? ஆனா பல பேரை இருட்டுல தள்ளுறியே, உனக்கு இதயமே கிடையாதா? சுகுமார், அந்த அப்பாவி பொண்ணுக்கு ஏன் ஆசை காட்டுற? ஏன் ஆபத்து உண்டாக்குற? பயமுறுத்தல் கடிதாசி எழுதி ஏன் அந்த பொண்ணை பாடாப்படுத்துற? காரணம் நீதான் ராதா. ஏன்னா நீ எனக்கு கிடைக்கல. சுகுமார், மோகனாவை காப்பாத்தணும்னா நீ எனக்கு வேணும். என்ன சொல்ற? முதல்ல அவ எழுதின கடிதத்தை என்கிட்ட கொடு. வியாபாரம் பேசுற புத்தி உன்னை விட்டு போகலையே. சரி, நீ சொல்றபடி கேக்குறேன். இந்த மோகனாவோட லெட்டர். ராதா, லெட்டர் போனவை பத்தி நான் கவலைப்படல, ஆனா உன்னை மட்டும் நான் விட மாட்டேன். ராதா! சுகுமார், வேண்டாம் வேண்டாம்.
உனக்காக நாங்க வேண்டாத தெய்வம் இல்லப்பா, வேண்டாத தெய்வம் இல்லப்பா. நான் நல்லா ஆயிட்டேன்ல? ரொம்ப நல்லா ஆயிட்டேன். ஏன் அழுகுறீங்க? இனிமே இந்த வீட்டுல ஒரே கொண்டாட்டமும் கோலாகலமும் மாத்தா இருக்கும். எங்களுக்கு இருந்த வருத்தம் எல்லாம் போய் இனிமே நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அண்ணி, யார் இந்த பொண்ணு? என்ன தெரியல? சரி சரி, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மாடிக்கு போ, மாடிக்கு போனா. யார் அந்த பொண்ணு? யாருன்னு சொல்ல, ஏதோ கீழ் ஜாதி பொண்ணு, வேலை கேட்டு வந்தா. சரி, உனக்கு உதவியா இருக்குமேனு வச்சோம். அப்புறம் வேலைக்காரி இன்னைக்கு கூட கணக்கு தீட்டுறோம். ஆமா, நீ வா தம்பி. வாங்க.
எனக்காக இந்த உறுதியை தேடுங்களா? ஆகட்டும். என்னண்ணா? சும்மா சடம் கூட போட தெரியல. மண்டு மண்டு தனசேகர, அப்ப இந்த 10,000 ரூபாய் அந்த பெண்ணுகிட்ட கொடுத்து அவ செய்த உதவியை நாம என்னைக்குமே மறக்க மாட்டோம் சொல்லி அவனை அனுப்பி வச்சு. சரி அண்ணா, அந்த பணத்தை என்கிட்ட கூட நான் கொடுத்துட்டு வரேன். நான் பைத்தியமா இருந்ததா சொன்னாங்க. அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்திருந்தேன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, நீங்க செய்த பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போங்கன்னு வந்தேன். ஆமாங்க, உங்களுடைய மாபெரும் சேவைக்கு விலையே மதிக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சின்ன அன்பளிப்பா இந்த பணத்தை நீங்க வச்சுக்கணும். இது மட்டுமில்ல, இன்னும் உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் என்ன உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு கேளுங்க. அண்ணனா? சத்தியமா சொல்லுங்க, நீங்க பைத்தியமா இருந்த போது நடந்த எந்த சம்பவமும் உங்களுக்கு நினைவில்லையா? எனக்கு என்னமோ தூக்கத்திலிருந்து முடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க என்ன முதல்ல சந்திச்சப்ப நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? வாங்க அப்புறம் இதோ இத பாருங்க. வாங்க வாங்க, இதோ இந்த இடத்துல தான் நீங்களாவே ஒரு காவிய அழகு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இதோ வாழ்க்கையார போல, அப்புறம் இங்க அப்ப பாட்டிய போல உங்களை நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடுங்க. மகிழ்ந்ததென்னவோ பின் பாராமல் போனதென்னவோ. அதுதான் இந்த பாட்டு நான் காலேஜில் படிக்கும் போது எழுதினது, எனக்கு எப்பவுமே ஞாபகம். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன். யாரோ துணியில மாலை கட்டிருக்காங்க. ஆமா, இது நீங்க கட்டின மாலை தான். ஒரு நாள் என் மேல் துணிய பறிச்சீங்க, அதான ஒரு மாலைய உருவாக்கி என் கழுத்துல போட்டீங்க. அப்போ உனக்கு ஒரு புது மாலை, வாடாத மாலைய போடுறேன்னு சொன்னீங்க. அது மட்டுமில்ல, மாலைய போட்டவங்க தன் மனைவி கிட்ட எந்த உரிமை எல்லாம் எடுத்துக்குவாங்களோ அந்த உரிமை எல்லாம். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. நடந்து நடந்துகிட்டு இருந்த அப்போ பிடிச்ச
தாங்க முடியாத பல கஷ்டங்கள் கொடுத்திருக்கேன். எந்த காரணமும் இல்லாம அதையெல்லாம் தாங்கிக்கிட்டான். நான் வேண்டாத தெய்வமே இல்ல, நான் மகனே சொல்லி எங்க அம்மா அழுதாங்களே, அந்த தெய்வமே பெண்ணூர் கொண்டு வந்த மாதிரி இவன் என்னை காப்பாத்தலாம். இவளையா வெளியே வரட்டும் சொல்றீங்க? எதை பேசுறோம் தெரிஞ்சு பேசுறா? தெரியுதுப்பா, வயிற்று வந்துகிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு பாதுகாப்பா பேசுறேன் நல்லா தெரியும். புத்திசாலியா இருந்தா புத்தி தெரிஞ்ச உடனே முட்டாளாயிட்டான். இவன் பாட்டுல எழுதுறதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கும் நினைக்கிறான். அத இந்த பட்ட வளைய பரம்பரை ஒரு நாள் ஏத்துக்கா. ஏண்டா சும்மா நிக்கிறேன்? இவளை கழுத்துப்பிடிச்சு வெளியே சொல்றான். ராதா போங்க உள்ள. அண்ணா, வீர பரம்பரைன்னு நம்ம குடும்பத்துக்கு பேரு, அத ஒரு பெண்ணுகிட்ட தான் காட்டணுமா? பெண்ணா இவ? இவளை பெற்றதுக்கு பெண்கள் சமூகமே தலைக்குனியணும். நீ பிறந்ததால நம்ம சமூகமே தலைந்து நிக்கிறோம். சந்தர், அறிவுக்கு தத்திரமா பேசாத, அறிவோடு தான் பேசுறேன். இதோ சாக்கி மாமா, வாங்க. இந்த விச்சு மாமா மட்டும் இல்லைன்னா, இதோ நிக்கிறாரு மூத்த பிள்ளை சத்தியவான்,
நம்ம வியாபாரத்தை எல்லாம் ஒரு சட்டக்காரி பேர்ல எழுதி வச்சிருக்கோம். என்னடா அது? இல்லப்பா அவன் பொய் சொல்றான். பொய்யா? ஆமா ஆமா. ஏன் நிக்கிறீங்க? நான் நிக்கிறேன். நீ எப்ப நிறுத்துவேன்னு காத்துக்கிட்டு இருக்க. இங்க பாத்தீங்களா பேரடி புத்தகம். இதுல தானா சேனானு ஒரு அக்கௌண்ட், தண்ட செலவு, அதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்கவே டைப்பு ஷீலா அவளுக்குன்னு உங்க பெரிய புள்ள பண்ற தண்ட செலவு, இன்னொன்னு தானா சேனான கணக்கு, அந்த கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும், அதே ஷீலாவுக்கு உங்க பெரிய புள்ள ஸ்னோ சோப்பு சீப்பு நெயில் பாலிஷ் பூட் பாலிஷ் அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா செக்கு புத்தகத்துல கேள்வி உங்க பெரிய புள்ள அப்பப்ப அதே ஷீலாவுக்கு பண்ற கைங்கரியம், இங்க பாத்தீங்கன்னா ஸ்னோ போடுற கருத்துக்கு ஸ்னோ சொல்லாம போட்ட நெக்லஸ் அவளுக்கு சம்பந்தம் இருந்தது இந்த வீட்டு வாசல் நாங்க கண்டால பார்த்தோம்டா ஆதரவு காட்டது நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் தான் அதுக்காக யாருக்கோ அவ சுமக்கிற பிள்ளைக்கு நீ தகப்பனாக என்னடா அவசியம் யாருக்கோ சுமக்கிறவளா இருந்த அவையாப்பா நாலு பேருக்கு அவமானப்படணும் உங்க பிள்ளை என்ன பெரிய புச்சாலியா இல்ல அறிவாளியா இந்த பைத்தியத்தோட பிள்ளைக்கு நான் தான் தாயின்னு எந்த பெண்ணு சொல்ல வெட்கப்படுற வேதனைப்படுற விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாளே அதுல இருந்து அவன் நல்லவன் தெரியல வேண்டாம் நீங்க யாரும் அவன் நம்ப வேண்டாம் நான் நம்புறேன் அவளுக்கு அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன் உங்க கௌரவம் உங்க வீட்டோட இருக்கு ராதா சத்தைய கேட்கற மாதிரி இதே சக்கர கவுனுக்கு மத்தியில் உங்களுக்கு நியாயமே கிடைக்காது என் கூட புறப்படும் நாம எங்கேயாவது போறோம் இல்லைண்டா ராதாவுக்கு சுகுமாருக்கு சம்பந்தம் உண்டு அநியாயமா குற்றம் சாட்டுறாங்களே அது உண்மை இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன் சுகுமார் இந்த வீட்டுக்கு யார சந்திக்க வந்தான் சினிமாவில் சேர்த்து விடுறீங்கன்னு யார சொன்னான் அவங்க கூட மெட்ராஸுக்கு ஓடி போறதுக்கு யார தயாரா இருந்தீங்க சொல்லுப்பா சொல்லு உனக்கான பழியை ஏத்துக்கிட்டு ஊமையா நிற்கிறானே உள்ள வந்துன்னா அவளை கேவலமா பேசுறாங்களே அதை பார்த்தாவது உண்மையை சொல்லுமா சொல்ல மாட்டேன் மானத்தை காப்பாத்துறவள நீ காப்பாத்த வேண்டாமா சொல்லுமா மன்னிச்சிருங்க நான் என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் என் தப்புதான் ரோத பேர்ல எந்த தவறும் கிடையாது அவங்க தெய்வத்துக்கு சமானம் ராதா இது வரைக்கும் நான் பேசாம இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளும் போது கூட என்ன பத்தி எதுவுமே சொல்லாம இருந்தீங்களே ராதா கோடி வரம் உங்க காலில் விழுந்தாக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காது கடவுளே யாரையோ பாவின்னு சொல்ல போக நான் பெற்றதுகளே பாவியா இருக்கே அம்மா என்னம்மா அம்மா அம்மா தாய் மனசு ஒரு கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயில்ல ராதாவுக்கு இடம் கொடுக்கம்மா அவளும் ஒரு தாயாக போறவ உன் பேர்ல சுமக்கிறவ அம்மா நான் சொல்றது பொய் இல்லம்மா ராதாவே இத பத்தி எல்லாம் எனக்கு விவரமா எழுதியிருக்கு எல்லாமே உண்மையா இருந்தா கூட ராதாவை என் மருமகன் சொன்னா இந்த ஊர் பாராட்டாதுரா கையெடுத்து கும்பிடவெல்லாம் கைய கீழே போட்டுருவாண்டா அப்பா பத்து பேர் கை தூக்குறதுனால மட்டும் நாம பெரிய மனுஷன் ஆயிட மாட்டோம் பத்து பேர் வாழ்த்துனாதான் பெரிய மனுஷன் தாழ்ந்த குளத்துல பிறந்த ஒரு பெண்ணை பட்டவராய் ஏத்துக்கிட்டான்னு ஊரே உங்களை பெருமையா பேசும்பா பெருமையா இது பெருமையா வாலிப முறுக்குல சீர்திருத்தம் நீங்க செய்ய போற காரியம் இந்த குடும்பத்தையே சீரழிச்சிருப்பா வளர்ந்து நிக்கிறாளே உங்க தங்கச்சி அவ வாழ்க்கையை நாசமா போகும் எதுவும் நாசமா போகாதுப்பா உங்க குலமும் நிக்கும் கௌரவமும் நிக்கும் கொஞ்சம் இருக்கு தர்மலிங்க சார் இப்பாவது பேசுங்க யார் சொல்றது யார் பெற்ற மக தவறி போய் தங்க போதுற சாக்கடியில் விழுந்தா அதை எடுக்க மாட்டீங்களா தவறி போய் உங்க பொண்ணு கீர்த்தனமான குடும்பத்தில் வளர்ந்தா அவளை மகன் கூப்பிடக்கூடாதா கேட்காதீங்க என்ன எதுவும் கேட்காதீங்க ஏன் கேட்க கூடாது நான் உன் பேச வைக்கிறேன் இங்க என்ன பார்த்து சொல்லு ராதா உன் பொண்ணு இல்ல பெருசா அனாதை பெண்கள் விடுதிக்கு தலைவர் இவரு சொந்த பொண்ணு அனாதை எனக்கு இது தகப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சமா இருக்குதா உனக்கு இதோ இந்த சாட்சிக்கு என்ன சொல்றேன் ட்ரெயின்ல நீ கோட்டை விட்ட பெட்டி ராதா சின்ன குழந்தை இருக்கும்போது போட்டுக்கிட்ட ட்ரெஸ் அவ போட்டுக்கிட்டாங்க சத்தியமேவ ஜெயத்தின்னு பெட்டியில் எழுதியிருக்கிற பெட்டியை தான் விட்டுட்ட சத்தியத்தீமா விட்டுட்ட சொல்லியா குலசேகரம் என்ன மன்னிச்சிடு ராதா எம்மகதான் இந்த உண்மையை அவளை வளர்த்த அம்மா வடிவு சாகும் போது என்கிட்ட சொல்ல ரெயில் விபத்தில் தவறுட்டா எம் மகன் சொன்னனே அது இந்த ராதா தான் கௌரவத்துக்காக ராதாவை என் சொந்த மகன் சொல்லி நான் வெக்கப்பட்டேன் அம்மா ராதா இல்ல மன்னிச்சு இல்ல மன்னிச்சிடமா இல்ல மன்னிச்சு அப்பா
இப்ப சம்மதம் தானே? உங்க குலமும் நின்னுடுச்சு, எங்க கொள்கையும் நின்னுடுச்சு. அண்ணா என்ன அதே பேட்டாவது இருக்கிறேன், எல்லாத்தான் முடிஞ்சு போச்சேன். அண்ணி கோச்சு பாருங்கண்ணா, வாங்க வாங்கண்ணே வாங்கண்ணா. அண்ணனை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சொல்லுங்கண்ணே. நான் யார் தம்பி அவங்கள மன்னிக்கிறதுக்கு? அது கரெக்ட். ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு காசி எங்கே ராமேஸ்வரம் எங்கேன்னு போய் தவமா தவங்க கிடக்குறான். உனக்கு அந்த கவலையே இல்லை தம்பி. நீ இல்லைன்னா ராதாவுக்கு நியாயமே கிடைச்சிருக்காது. உன்னை நான் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. நான் கூட குற்றவாளிதான், என் கண்ணை திறந்தவும் ராதா தான். ஆனா இந்த வீட்டுல நாமெல்லாம் பாராட்ட வேண்டியது யார தெரியுமா? எல்லாத்துக்கும் ஈடுகொடுத்து நின்னாங்களே அமிர்தாண்டி அவங்க தான். அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டா தீர்ந்து போச்சா? என் கதை என்ன வருது? இன்னாங்கடா எல்லாரும் விளையாடுறீங்க, கடைசியில என் கதை பொட்டு மேலக்காரன் கதையாகி போச்சு. தாலி கட்ட வரைக்கும் ஊது 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 சொன்னீங்க, வாயின் அளவுக்கு ஊதிட்ட. இப்போ நீ சொல்ல சொல்லித்தான எல்லாம் உண்மையை சொல்லிருக்கிற, அவரை விட்டு சொல்லு. சார் எனக்கு மறுபடியும் வேலை இருக்குல்ல, எனக்கு தெரியும். அடிக்கடி கேப்பியே நோட்டுக்காரி உண்டாயிட்டாரா உண்டாயிட்டாரான்னு. இப்போ எட்ட குழந்தையா எனக்கு எப்படி?